ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் உங்களுடைய பர்சனல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி க்ரியேட்டர் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுனா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பர்சனல் அக்கௌண்ட்டில் இல்லாத ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட்டர் அக்கௌண்ட்டில் வந்து கிடைக்கும் சரி வாங்க அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் மேலே வந்து இந்த ஒரு மூணு கோடு மாதிரி இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ கீழே கடைசியாக வந்துடுங்க கடைசியாக வந்தீங்கன்னா இங்கே ஃபார் ப்ரொஃபஷ்னல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அக்கௌண்ட் டைப்ஸ் அண்ட் டூல்ஸ்னு இருக்கும் அதுக்குள்ளே என்டர் ஆகிக்கோங்க இப்போ மேலே பாருங்கள் ஸ்விச் டூ ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட் அப்படின்னு இல்லை, அதை நீங்கள் ஒரு டைம் வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ கண்டினியூ அப்படின்றத நம்ம வந்து கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் கண்டினியூ கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ கண்டினியூ அப்படின்னு கொடுக்கும்போது உங்களை உங்களை பற்றி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும் அதாவது நீங்கள் எதுக்காக ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட்டாக வந்து மாற்றுறீங்க லைக் நீங்கள் வீடியோ க்ரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் க்ரியேட்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம் இல்லை ஒரு பிளாகராக இருந்தீங்கன்னா ப்ளாகர் அப்படின்னு கொடுத்துக்கலாம் நீங்கள் ஆர்டிஷியனாக இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் கேமராக இருந்தால் கேமர் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஃபோட்டோகிராஃபர்னால் ஃபோட்டோகிராஃபர் இல்லை வீடியோ கிரியேட்டர்னு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் வீடியோஸ் நிறைய வந்து எடிட் பண்ணி போடுவீங்கன்னா வீடியோ கிரியேட்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம் நான் இப்போ வீடியோ கிரியேட்டர்னே கொடுத்துக்கலாம் ஏன்னா நான் நிறைய டெக் வீடியோஸ் தான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் அதனால் வீடியோ க்ரியேட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு டன் அப்படின்றத நான் கொடுத்துக்கறேன் ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ஆர் யூ கிரியேட்டர் அப்படின்னு கேட்குது அதனால் நான் க்ரியேட்டர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ நெக் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ் ப்ரொமோஷனல் ஈமெயில்ஸ் ஏதாவது உங்களுடைய மெயிலுக்கு வரணுமான்னு கேட்குறாங்க ஜஸ்ட் வேண்டாம் அதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட்டை வந்து ஒரு கிரியேட்டர் அக்கௌண்ட்டாக வந்து மாற்றிட்டோம் ஸோ அந்த இதை நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னா அந்த மேலே ஒரு த்ரீ கோடு இருக்குல்ல அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் இந்த இடத்துல வந்து பாருங்கள் க்ரியேட்டர் டூல் அண்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு இருக்கா இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து பார்த்துக்க முடியும் ஸோ அப்போது இந்த இடத்துல இன்சைட்ஸ்னு ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும் இதெல்லாம் வந்து கிரியேட்டர் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும் வேறு எந்த ஒரு அக்கௌண்ட்டுக்குமே வந்து இருக்காது ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய புது ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த கிரியேட்டர் அக்கௌண்ட்டில் வந்து கிடச்சிருக்கும் அவ்வளோதான் உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து க்ரியேட்டர் அக்கௌண்ட்டாக நீங்கள் வந்து மாற்றிட்டீங்க இந்த கிரியேட்டர் அக்கௌண்ட்டாக இருக்கும்போது உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ப்ரைவேட்லலாம் வந்து போட முடியாது ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் வந்து கிரியேட்டர் அக்கௌண்ட்டை மாற்றுறது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்